அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன் பேசுகிறேன். இந்த காணொளியில் அசோலா பெட்டு வந்து எப்படி அமைப்பது என்று பார்க்க போகிறோம். இந்த அசோலா பெட்டில் நிறுத்தி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குச்சி தேவைப்படும். இந்த அசோலா பெட்டிலே ஒரு பைப் கொடுத்துருப்பாங்க, தேவையில்லாத தண்ணியை வந்து நீக்கிட்டு புது தண்ணியை வந்து விடுறதுக்கு. இந்த அசோலா பெட் சைஸ் வந்து 4 அடிக்கு 10 அடி, 1 அடி ஹைட் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த குச்சி வந்து ஒரு 1.5 அடிக்கு எடுத்துட்டிங்கன்னா 6 அடி வந்து மண்ணுக்குள்ளே போயிடும், 1 அடி வெளியில் நிற்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ இது குச்சி இல்லை வேறு ஏதாவது பைப்பு உங்கள்கிட்ட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற பைப்பு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷீட்டில் வந்து அவங்களே வந்து வளையம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எத்தனை வளையம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குச்சியை ரெடி பண்ணிங்க. இந்த இடம் வந்து ஏற்கனவே நாங்கள் அசோலா வச்சிட்ருந்த இடம், அப்போது வெறும் தார்பாய் போட்டுட்டு வச்சுருந்தோம். ஸோ இப்போ அதெல்லாம் கொஞ்சம் 2 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் இதை வந்து எடுத்துட்டு இப்போது இந்த மாதிரி ஷீட்டாக வர்றதை வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ முதல்ல அந்த அசோலா பெட்டு நல்லா விரித்து அதுக்கு எங்கெங்கெல்லாம் அதில் வந்து காது அந்த வளையம் இருக்கோ அதுக்கு நேராக மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குச்சியை வந்து நல்லா அடிச்சிடுங்க. இப்போ இந்த குச்சியை அடித்ததுக்கப்புறமா இப்போ அந்த பட்டனுக்கு நேராக வச்சு ஒரு கயிறில் வந்து அந்த பட்டன் மூலமா அதை கட்டி விட்டுருங்க. இதே போல் ஒரு குச்சியும் நல்லா டைட்டாக கட்டிவிடுங்க. ஸோ இது வந்து அந்த சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும், அது கீழே இறங்காத மாதிரியும் பார்த்து இதை கட்டணும். இது ஒரு பக்கம் கட்டியாயிடுச்சு, அதே போல் மறுபக்கமும் இழுத்து டைட்டாக வச்சு கட்டிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் குச்சி நட்டு கட்டி வச்சாச்சு. இப்போ வந்து எல்லாமே டைட்டாக இருக்குது, கொஞ்சம் சுருக்கம் இருக்குது, பட்டு இது பரவாயில்ல. இது இதுக்கு செம்மண் தேவை, 1 இன்ச் போட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் போர்மண் கிடச்சா போர்மண் சேர்த்துக்கலாம். சாணம் வந்து 2-3 கிலோ. இது பஞ்சகாவியம். ஸோ நாங்கள் இங்கே வந்து எல்லாமே வந்து ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் பஞ்சகாவியம் தான் யூஸ் பண்ணுவோம், இங்கே வேறு எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ஏற்கனவே இருந்த அசோலாக்காக வச்சிருந்த செட்டப்பு. பழைய ஷீட்லாம் வந்து இந்த சின்ன சின்ன கல் பட்டு 2-3 வருஷத்தில் எல்லாம் பிஞ்சிருச்சு. இந்த ஷீட் முழுவதும் 1 இன்ச் அளவுக்கு வந்து செம்மண் போடணும். இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வந்த செம்மண்ணில் நிறையா கல் இருந்ததுனால அதை கரைச்சி அது மேலே இருக்கிற தண்ணியை மட்டுமே வலிச்சிட்ருக்கோம் நாங்கள் இப்போது.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 6-7 பேனல் அளவுக்கு மண் தேவை. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. ஒரு ஒரு இன்ச்சுக்கு வர எவ்வளோ தேவைப்படும் செம்மண்ணோ அது அளவுக்கு நம்ம கரைச்சி போட்டுக்கணும். அடுத்தது போர் மண்ணிலையும் நிறைய கல் இருக்கிறதுனால இது யாராவது உள்ளே இறங்கினாவோ இல்லை அது மாதிரி ஓட்டை போட்டுருவோம் இல்லை ஏதாவது பிரச்சனை வரும்ன்றதுனால நாங்கள் அது மேலால் இருக்கிறத மட்டுமே கரைச்சி தண்ணியை மட்டுமே அனுப்புகிறோம். இப்போ இது போர் மண்ணை வந்து கரைச்சி யூஸ் பண்ணுறோம். அதே போல் ஒரு மாட்டுச்சாணம் ஒரு பேனல் அளவுக்கு இந்த தண்ணியில் நல்லா கரைச்சி அதில் இருக்க அந்த வேஸ்ட்டு சத்தை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெளியில் எடுத்து போட்டுருங்க. இதோட பஞ்சகாவையும் சேர்த்து விட்டுருங்க. தண்ணியை நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த அசோலா விதையை தூவி விட்டுருங்க. தூவிட்டு ஒரு நாளைக்கு 2 தடவை அட்லீஸ்ட் 1 தடவையாவது இந்த தண்ணியை வந்து நல்லா கலக்கி விடணும். ஒரு குச்சியில் வந்து நாங்கள் துணி மாதிரி கட்டிட்டு அதில் தான் நாங்கள் இதை இப்போ கலக்குறோம். முன்ன வந்து ஆளுங்க இறங்கி கலக்குவாங்க. இந்த கல் சின்ன சின்ன கல்லெலாம் இருந்தாலும் அது ஓட்டை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து ஒரு துணியில் வந்து ஒரு குச்சியில் ஒரு துணியை கட்டி அது மூலிமா இதை கலருவோம். இப்போ இது அசோலா நிறையா வந்திருந்தது. கோழி வாத்து எல்லாம் அதே வந்து இதில் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ வந்து மீன் வலை பழைய வலை இருந்தது அதை இப்போ போத்தி வச்சுருக்கோம். அதில் அசோலா அதிக புரதச்சத்து வாய்ந்த உணவு. இது ஆடு மாடு கோழி வாத்துகளுக்கு கொடுக்கலாம். அசோலா உற்பத்தி செலவு வந்து மிகவும் குறைவு. இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.